நிலைமம், அதாவது இங்கிலீஷ்ல இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தனது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் அல்லது இனர்ஷியா என்று அழைக்கப்படும். அதாவது ஓய்வு நிலையிலோ அப்படின்னா, எக்ஸாம்பிள், வீட்டில் இருக்க டேபிள் வந்து ரெஸ்ட்ல இருந்து அது அப்படியே ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். எங்கே வச்சிருக்கீங்களோ அது அது அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் வந்து யாராவது வந்து மூவ் பண்ணீங்களாவோ இல்லை தூக்குனீங்களாவோ மட்டும்தான் அது வந்து மூவ் ஆகும். அதே போல நேர்கோட்டுக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் நீங்கள் உதைக்கும் போது அந்த பால் போயினே தான் இருக்கும். வேற ஏதாவது புற விசையாவது தாக்குற வரைக்கும் அந்த பால் வந்து அது போயிட்டே தான் இருக்கும், எங்கேயுமே நிற்காது. அது எப்படி நிற்கிதுன்னா, அந்த காற்றில் இருக்கிற அந்த புற விசையினால வந்து அது நிற்கிது. ஸோ இதே போல எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு எதிர்த்தாப்புல புற விசை அடிக்கும் போது மட்டும்தான் அதோட ஸ்டேஜ் வந்து தன்மை வந்து மாறும், இல்லைனா அது மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அதற்கு பேர் தான் வந்து நிலைமம் இல்லைனா இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. வகைகள் அதாவது டைப்ஸ், ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம்னு மூன்று வகைப்படும்.